சார்பாகப்பேட்டையுடைய நகராட்சியையும் கார்பரேஷனையும் வன்மையாக கண்டிக்கிறோம். ஏனென்றால் ஒரு கோவில் அருள்மிகு சிவசக்தி குபேர கணபதி திருக்கோவில் கோவில் வந்து 43 ஆண்டுகளாக அந்த கோவில் அங்கே இருந்து வருகிறது. அந்த கோவிலை இடிப்பதற்கு ஆறு எடுத்து வந்து கோவிலை காலையில் இடித்தார்கள். இடிக்கும்போது அந்த கோவில் இந்து சத்திய சேனா சார்பாக கோயில் இடிப்பதை நான் தடுத்தேன். என்னை குண்டு கட்டாக தூக்கி வெளியே வீசிவிட்டு அந்த கோவிலை இடித்து முடித்து விட்டார்கள். கோவிலை இடிப்பதற்கு முன் என்னிடம் கோர்ட்டில் ஆர்டருடன் நாங்கள் இடிக்கின்றோம், அந்த ஆர்டரை என்னிடம் காட்டுங்கள் என்று கேட்டால் காட்டவில்லை. அந்த ஆர்டரை காட்டுவதற்கு என்ன சொல்கிறார்கள் என்றால், இடித்து முடித்து 10 நிமிடம் கழித்து குடிக்கின்றோம் என்று கூறுகிறார்கள். அப்பொழுது என்னால் கோர்ட்டில் ஆர்டர் வாங்காமலே அந்த கோவிலை இடிக்கிறார்கள் என்று தெரிய வந்தது. மீண்டும் 7வது மாதம் 22ஆம் தேதி 2014ஆம் ஆண்டு ஆர்டர் ஆனது கோயிலை இடிக்க சொல்லி. அன்றைக்கு நாங்கள் இந்து சத்திய சேனா சார்பாக கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தி அதை கோர்ட் வாயிலாக வழக்காடி கொண்டிருந்திருந்தோம். வழக்காடி கொண்டிருக்கும் போது நிலைமையில் அந்த பேப்பரை வைத்து இன்று அந்த கோயிலை இடித்திருக்கிறார்கள். கேட்டால் கோர்ட்டு மூலியமாக நகராட்சி கார்பரேஷனை கண்டம் கோர்ட்டில் கொண்டு வந்த காரணத்தினால் நாங்கள் கோயிலை இழுத்து விட்டோம் என்ற 17ஆம் தேதி எங்களுக்கு வழக்கு மீண்டும் கோர்ட்டுக்கு வருகிறது. அப்பொழுது எந்த கோவிலை காட்டி நாங்கள் வழக்காடுவோம்? இந்து நாட்டு இந்துக்காக இருக்கக்கூடிய நாட்டில் இந்த கோவில்களை இடிப்பதற்கு நமது கோர்ட்டுக்குள்ள ஜட்ஜஸும் வக்கீல்களும் கோவிலை இடிப்பதில் ரொம்ப முக்கியத்துவமாக இருக்கிறார்கள். இந்த ஆர்வத்தை சுப்ரீம் கோர்ட் ஆர்டரின்படி புனல் எங்கேயுமே வைக்கக்கூடாது என்று ஒரு ஆர்டர் உள்ளது. இந்த ஆர்டர் புனல் இருக்கும் இடம் மசூதியில் புனல் இருக்கிறது. இந்த புனலை எப்பொழுதாவது எடுப்பதற்கு யாராவது ஒரு அதிகாரியோ இல்லை அந்த நகராட்சியில் உள்ள நகராட்சியோ இல்லை அந்த ஒளிப்பெருக்கியை அகற்றக்கூடிய நிர்வாகத்தில் உள்ளவர்கள் யாராவது போய் அதை கேட்கிறார்களா? கேட்க முடியாது. கேட்டார்கள் என்றால் அடுத்த நிமிடமே எந்த நகராட்சி உடைய அதிகாரி ஈஓவோ அல்லது ஜேஇஓ ஏஇஓ போய் கேட்டாரோ இல்லை ஜோனல் ஆஃபீஸர் கேட்டார்னா எந்த வண்டி வந்தாரோ அந்த வண்டியை வெடிக்க வச்சுருவாங்க. ஸோ அந்த பயம் இருக்கின்ற காரணத்தினால் இவர்கள் மசூதியவோ கிறிஸ்டினுடைய ஆலயத்தையோ எந்த ஒரு துன்புறுத்தலும் செய்ய மாட்டார்கள். ஆனால் இந்து கோவிலை மட்டும் ஷூக்கால் போட்டதுடன் யூனிஃபார்முடன் போய் கோவிலை இடிப்பதில் மிக சந்தோஷமாக இருந்து அந்த கோவிலை இடித்து தருகிறார்கள். இதை வன்மையாக கண்டிக்கிறோம். ஆனாலும் இந்த கோவிலை எந்த இடத்தில் இடித்தார்களோ அதே இடத்தில் மறுபடியும் இந்து சத்திய சேனாவும் சில அமைப்புகளும் சேர்ந்து அந்த கோவிலை கட்டியே தீர்வோம் என்பது இந்து சத்திய சேனாவின் பொருட்டாகும். அடுத்து ஒரு தனி மனிதன் இருந்து அவனுடைய வீட்டுடைய விலையை ஏற்றுவதற்கின் காரணமாக வாசலில் 47 வருடங்களாக இருந்த கோவிலை இடிப்பதற்கு கோர்ட்டுக்கு சென்றவரும் கடவுள் பார்த்து கொள்வார். ஈசன் இருப்பது உண்மையானால் கடவுள் இருப்பது உண்மையானால் உண்மையாகவே எங்களுக்கு நியாயம் கிடைக்கும். 14ஆம் தேதி கோர்ட்டுக்கு போவோம், அப்பொழுது அங்கு கோயில் இருக்கும் என்று இந்து சத்திய சேனா இந்த மாநகராட்சியையும் இந்த மாநகராட்சி அதிகாரிகளையும் வன்மையாக கண்டிக்கின்றனர்.